ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓம்ஸ் லானா என்ன, ஓம்ஸ் லாவை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ ஓம்ஸ்லா பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஓம்ஸ்லா பற்றின A to Z ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எந்தவித நோட்ஸும் நீங்கள் ரெஃபர் பண்ண தேவை கிடையாது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓம்ஸ்லாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். ஓம்ஸ்லாவை யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவர் 1827 கண்டுபிடிச்சார். அவர் அப்போ கண்டுபிடிக்கும் போது ரொம்ப பிரபலமாக பேசப்படலை, யாருமே யூஸ் பண்ணலை. ஆனால் சராசரியாக 23 வருஷம் கழிச்சு 1850 இதை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி என்ன இவர் கண்டுபிடிச்சார்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் இது மூணையும் தொடர்பு படுத்தி ஒரு ஃபார்முலாவை உருவாக்குனாரு. அந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா V = IR. இந்த லாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் மூணு பேசிக்ஸான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 கரண்ட், 2 வோல்டேஜ், 3 ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு கண்டக்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். வோல்டேஜ் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 N's, அதை வந்து நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போசிங் கரண்ட்டை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை மேல் ஐக்காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க இதோட டெஃபினேஷனை பற்றி பார்க்கலாம். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கண்டக்டர் டைரக்ட்லி ப்ரொபார்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 N's ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கண்டக்டர் வழியே அந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்னென்னா, எதுக்கு ப்ரொபோஷனல் டூவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்டக்டரோட அந்த 2 எண்டுக்கும் இடையில் உருவாகிற அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது அந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது எதை டிஃபைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரெசிஸ்டன்ஸை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டெம்பரேச்சர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ரொபோஷனல் டூவாக இருக்கும். அதாவது இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து லென்த் ஆஃப் த கண்டக்டர், அதாவது இப்போ ஒரு கண்டக்டரோட லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணே, அப்போ அதில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மூணாவது திக்னஸ் ஆஃப் த கண்டக்டர் அல்லது டயாமீட்டர். இந்த திக்னஸ் டயாமீட்டர்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ் ட்ராப், அதாவது கரண்ட் வந்து என்ன லிமிட் பண்ணும். ஸோ வந்து நமக்கு ஓம்ஸில் வந்து என்னென்னா அக்யூரேட்டாக ஒர்க் ஆகாது. நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர், நம்ம அதாவது கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்னென்னா சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நீங்கள் காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அலுமினியத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற சமயத்தில் தான் இந்த ஓம்ஸ்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வாங்க ஓம்ஸ்லாவை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஒரு வாட்டர் டேங்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் டேங்க் அடியில் ஒரு பைப்பை போட்டு அந்த பைப்போட எண்டில் ஒரு டேப் கனெக்ட் பண்ணுங்கள். எதுக்கு அந்த டேப் அப்படின்னா, அந்த வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ டேங்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செட்டப்பை அப்படியே ஓம்ஸ்லாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓம்ஸ்லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருங்கிறது நம்ம இங்கே கான்ஸ்டன்ட் செட்டப்பு, அதாவது டேங்கோட அளவும் சேம் தான், அந்த பைப்போட அளவும் சேம் தான், அங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த டேப்பும் கான்ஸ்டன்ட் தான். இதில் எதுவுமே நம்ம மாறாது, அதாவது மாறாமல் அடிக்கடி மாறாமல் கான்ஸ்டன்ட் செட்டப்பு. ஸோ அப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து என்னென்னா ஓம்ஸ்லா. இது அப்படியே எடுத்தாந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க அந்த எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இங்கே கரண்ட்டுங்கிறது அங்கே அந்த டேங்குக்குள்ளே இருக்க வாட்டர், ரெசிஸ்டன்ஸுங்கிறது அந்த டேப்புக்கும் அந்த டேங்குக்கும் இடையில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த பைப் இருக்குல்ல, அதான் அந்த அதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பைப்போட அளவு சின்னமாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பைப்போட அளவு பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ லாஸ்ட்டு வோல்டேஜ். வோல்டேஜுங்கிறது நீங்கள் அந்த பைப்போட எண்டில் கனெக்ட் பண்ணிக்க தெரியுங்களா அந்த டேப்பு, அது ஏன் அப்படின்னா அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேலேருந்து வர தண்ணியோட அளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா இங்கே அந்த டேப்புக்கு போகிற ப்ரெஷரும் அதிகரிக்கும். இப்போ
மேலேருந்து வர தண்ணியோட அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னா ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். அதுதான் ஓம்ஸ் லா, வி ஈக்குவல் டு ஐஆர், அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் ப்ரொபோஷ்னல்ட்டுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நமக்கு தெரியாமையிலே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தினமும் நம்ம ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். எங்கன்னு கேட்குறீங்களா, நம்ம யூஸ் பண்ணுற சைக்கிள் தாங்க. இந்த சைக்கிளில் அந்த பெடல் இருக்குல்ல, அதை வோல்டேஜ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த மொத்த சைக்கிள் இருக்குல்ல, அதை கரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பெடலை நீங்கள் அந்த வேகமாக அழுத்துனீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும், சைக்கிள் வேகமாக முன்னோக்கி போகுமா? அப்போ பெடலுங்கிறது வோல்டேஜு, சைக்கிளுங்கிறது கரண்ட்டு. அப்போ நீங்கள் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் இங்கே ப்ரொபோஷனல் டுவாக இருக்கும். ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அடிக்கிற காற்று. இப்போ உங்களுக்கு காற்று அதிகமாக இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா காற்று அதிகமாக வீசுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களால் ரொம்ப பெடல் பண்ண முடியாது. இதுவே காற்று கம்மியாக இருந்தது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களால் நீங்கள் வேகமாக பெடல் பண்ணி போக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஓம்ஸ்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அதே சமயத்தில் அங்கே கரண்ட் ரேட்டிங் வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ஓம்ஸ்லாவை பற்றி தியரிட்டிக்கலாகவும் பார்த்தாச்சு, ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தாச்சு. இப்போ வாங்க ஓம்ஸ்லாவை வச்சு நம்ம எந்தெந்த வேல்யூஸ்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கரண்ட் வேல்யூவும் தெரிஞ்சிருக்கு, வோல்டேஜ் வேல்யூ தெரியலை அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை வோல்டேஜும் கரண்ட்டும் தெரிஞ்சிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரில அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் வோல்டேஜ் வேல்யூவும் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு கரண்ட் வேல்யூ வேணும்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ஒரு 9 வோல்ட் பேட்டரியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 9 வோல்ட் பேட்டரியை ஒரு எல்இடி பல்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்இடி பல்பு ஃபீஸ் போயிடும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜ் அதிகம், எல்இடியோட அந்த கெப்பாசிட்டி வோல்டேஜ் வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரை அந்த பேட்டரிக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்இடி பல்பை நம்ம எரிய வைக்கலாம். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் தானே அந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ரெசிஸ்டருங்கிறது ஒரு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்டு, இதை எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனில் தேவையான அந்த ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக 1 ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னா கொஞ்சம் கரண்ட்டை லிமிட் பண்ணும், 2 ஓம்னா கொஞ்சம் அதிகமாக லிமிட் பண்ணும். இந்த மாதிரி உங்களோட பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே நீங்கள் அந்த இடத்துல போட முடியும். இப்போ 10 ஓம் போடுற ரெசிஸ்டர் இடத்துல நீங்கள் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்க அப்படின்னா என்னாகும், சுத்தமாக எல்இடி எரியவே எரியாது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடித்துக்கிறது தான் நம்ம ஓம்ஸ்லாலாம் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளுக்கான கால்குலேஷனை பார்க்கலாம். அதாவது பேட்டரியோட வோல்டேஜு 9 வோல்ட்டு, அப்போ வோல்டேஜ் ரேட்டிங் நமக்கு தெரியும். கரண்ட் ரேட்டிங் அப்படின்னா இங்கே எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த எல்இடி எரியறதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எல்இடி பல்ப் எரியறதுக்கு சராசரியாக 300 மில்லி ஆம்பியர் அல்லனா 0.3 ஆம்பியர்ஸ் கரண்ட் தேவை. ஸோ நம்ம கரண்ட் ரேட்டிங் தெரியும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓம்ஸ்லானா என்ன, வி ஈக்குவல் டு ஐஆர், ஆர் நமக்கு வேணும். அப்போ வி டிவைடட் பை ஐ போட்டோம் அப்படின்னா ஆர் வேல்யூ கிடச்சிரும். இங்கே விங்கிறது 9, டிவைடட் பை ஐங்கிறது 0.3 போட்டோம் அப்படின்னா 300 ஓம் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 300 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா எல்இடி எரிய வைக்கலாம். ஸோ 300 ஓமை விட நம்ம அதிகமாக போடுறோம் அப்படின்னா எல்இடி வந்து எரியாது. 300 ஓமோட கம்மியாக ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா எல்இடி வந்து என்னென்னா ஃபியூஸ் போயிடும். இந்த மாதிரி ஓம்ஸ்லாவை வச்சு எல்லா இடத்துலையும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரேட்டிங் கண்டுபிடிச்சிடலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம்ஸ்லா ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து என்னென்னா ஒர்க் ஆகாது. உதாரணமாக பவர் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். பவர் பி ஈக்குவல் டு வி இன்டு ஐ, அதாவது வோல்டேஜும் கரண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பவர் கிடைக்கும். இந்த பவரை நம்ம வாட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பல்ப் எடுத்துக்கோங்க, அந்த பல்ப் ஒர்க் ஆகணும்னா நமக்கு 5 ஆம்ப்ஸும் 2 வோல்ட்டும் இருந்தால் அந்த பல்ப் எரியும் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இதுக்கு நம்ம பவர் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு விஐ, அதாவது வோல்டேஜும் கரண்ட்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 வாட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த பல்போட பவர் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 வாட்ஸ். இப்போ இன்னொரு பல்பை நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம், அந்த பல்பு வந்து என்னென்னா 10 வாட்ஸ் டோட்டல் பவர் வந்து 10 வாட்ஸில் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் அங்கே கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆகும், அதாவது 2 ஆம்ப்ஸ் ஆகும். வோல்டேஜ் வந்து என்னென்னா 5 வோல்ட்டாகவும் இருக்கும். அதாவது சேம் பல்பு தான், ஆனால் கரண்ட் அண்டு வோல்டேஜ் வந்து என்னென்னா டிஃபர் ஆகுது. அதாவது கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஆக்சுவலி ஓம்ஸில் என்ன சொல்லுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் ஓம்ஸ் லா. பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா
அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓம்ஸ்லாம் வந்து என்னன்னா ஒர்க் ஆகாது. இந்த ஓம்ஸ்லாம் மொத்தம் ரெண்டு இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. ஒன்னு யூனிலேட்டரல் நெட்வொர்க், அதாவது ஒரு சர்க்கியூட்ல டயோட் டிரான்சிஸ்டர்லாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓம்ஸ்லாம் வந்து என்னன்னா அப்ளிகபிள் ஆகாது. ரெண்டாவது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் லீனியர் எலமெண்ட் இல்லைன்னா நான் லீனியர் டிவைசஸ்லாம் ஒரு சர்க்கியூட்ல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே ஓம்ஸ்ல அப்ளிகபிள் ஆகாது. உதாரணமா டிரான்ஸ்ஃபார்மர், செமிகண்டக்டர் டிவைஸ், வேக்கம் டியூப்ஸ், அயான் கோர் இண்டக்டர், இதெல்லாம் ஒரு சர்க்கியூட்ல இருக்கு அப்படின்னா அங்கே ஓம்ஸ்ல வந்து என்னன்னா அப்ளிகபிள் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓம்ஸ்லாவை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thank you.